திடீர் திருப்பமாக தெலுங்கானா முதல்வராகிறார் ஸ்டாலின். ராகுல் காந்தி அறிவிப்பால் கொண்டாட்டத்தில் திமுகவினர். அதாவது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது. தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதில் வெற்றி பெற்ற பாஜக அண்டை மாநிலமான சத்தீஸ்கரில் காங்கிரஸை தோற்கடித்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அதே சமயம் ராஜஸ்தானில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியை மாற்றும் வழக்கத்தை மாற்ற நினைத்த காங்கிரஸ் தோல்வியடைந்துள்ளது. தெலுங்கானாவில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் முதல் முறையாக இந்தியாவின் இந்த புதிய மாநிலத்தில் பிஆர்எஸ் கட்சியை தவிர்த்து வேறு ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட உள்ளது. குறிப்பாக தெலுங்கானா முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் முதலில் அறிவித்தது. அதில் 119 எம்எல்ஏக்களை கொண்ட தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு அண்மையில் தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த 5 மாநில தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி 64 தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த முதலமைச்சர் யாராக இருக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில்தான் தற்போது அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினிடையே தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார். அதன்படி தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சியினிடையே தலைவராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகை 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 54 வயதான ரேவந்த் ரெட்டி கல்லூரி காலத்தில் ஏவிபி அமைப்பிலும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிறகு தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடன் நெருங்கிய தொடர்பிலும் இருந்த அவர் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலும் தெலுங்கானாவினுடைய காங்கிரஸின் முகமாக அறியப்பட்டார். அவரை முன்னெடுத்து தெலுங்கானாவில் காங்கிரஸ் தேர்தலை சந்தித்தது. அவர் தற்போது தெலுங்கானாவுடைய அடுத்த முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ரேவந்த் ரெட்டிக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தெலுங்கானா போலீஸுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ரேவந்த் ரெட்டிக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உள்ளது. தேர்தலில் காங்கிரஸின் வெற்றி தேடித்தந்த மாநில காங்கிரஸ் தலைவர் என்ற அடிப்படையில் ரேவந்த் ரெட்டி தான் முதலமைச்சராகிறார் என்ற தகவல் பரபரப்பாக அடிபட்டு வருகிறது. அதேபோல் தெலுங்கானாவில் தெலுங்கு தேச கட்சிக்கு பெரிய அளவு செல்வாக்கு இல்லை என்பதை உணரத் தொடங்கிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் கேசிஆர் பக்கம் செல்வது சாத்தியமற்றது என்பதால் தனது பயணத்தை காங்கிரஸ் நோக்கி திருப்பினார். 2017 தெலுங்கு தேசத்தில் இருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தார். 2018 காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. 2018 மீண்டும் கோடங்கல் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். ஆனால் கேசிஆர் கட்சி வேட்பாளர் பட்னம் மகேந்திர ரெட்டியிடம் தோற்றார். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு சில மாதங்களுக்கு பிறகு 2019 மக்களவைத் தேர்தலில் மல்காஜிரிகிரி தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியில் ரேவந்த் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்ட தொடர் முக்கியத்துவம் தெலுங்கானாவின் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்கவே இல்லையாம். மேலும் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராவது தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு கொடுத்து வருகின்றனர். என்னதான் வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் எம்எல்ஏக்கள் இவர் மீது அதிருப்தியில் இருப்பதால் முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து கூடி வருகிறார்கள். இதனால் குழப்பமடைந்த ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவிற்கு தற்காலிகமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நியமிக்கலாம் என்கின்ற ஆலோசனையில் இருந்து வருவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது.